ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர்க்கான ஹேர் கண்டிஷனர் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷனர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டிஷனரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹேர் கண்டிஷனரை எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது திட்டுத்திட்டாக இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண கண்டிஷனர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கண்டிஷனரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டிஷனரை வந்து உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்களோட ஹேரில் இந்த கண்டிஷனர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம் கெமிக்கல் ஃபேஸ் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே கண்டிஷனர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஃபால் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து சிக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் ஸ்ட்ரைட்டனிங்காக ஷைனிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கண்டிஷனரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.